Welcome back to Off the Record. Today we are in conversation with music composer Vijay Anthony. பிரேக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரீமேக்ஸ் இஸ் வெல் இஸ் மியூசிக் இன்ஸ்பிரேஷன் அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ திஸ், தமிழில் இந்த மாதிரி தமிழ் பாப் ஆல்பம் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதோட ஸ்கோப் என்ன? ஜீரோ. டசன்ட் ஒர்க். யா, ஷூர் ஒர்க் ஆகாது. என்னென்னா, இப்போ தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து குஷ்பு ஆடினா தான் பாட்டு, இல்லைன்னா நம்ம ரஜினி சார் ஆடினா தான் அது வந்து. ஒரு ப்ரைவேட் ஆல்பம் பண்ணி குஷ்பா வந்து அந்த மியூசிக் வீடியோக்கு டான்ஸ் ஆட சொல்லலாமே. அவங்க வரலாம், நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க கழிச்சு நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஓகே தான், வரமாட்டாங்க இல்லையா? அதோட எக்ஸ்பென்ஸ் ரொம்ப பெருசு இல்லை, ஆர்டிஸ்டாக தான் பேமெண்ட் கேட்பாங்க. ஸோ அவங்கள ஆர்டிஸ்ட்லாம் வந்தால் தான் மக்கள் தோல் சொல்லி தப்பு இல்லை. நீங்கள்லாம் டிவியில் பாட்டு போட மாட்டீங்க, இது சொல்லாமா டிவியில்? சேனல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் ஆல்பம் பண்ணுறேன், நல்லா ஆல்பம் பண்ணி வைக்கிறேன், எத்தனை ஷூட் பண்ணி வீடியோவும் தரேன், ஆல்பம் நீங்கள் போடணும் இல்லையா? டிவி சேனல் சப்போர்ட் பண்ணாதனால பண்ணாதானே உங்களுக்கு பாட்டு ஹிட் ஆகும், ரேடியோவில் ப்ளே பண்ணணும், இதெல்லாம் இல்லாததுனால வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பம் பண்ணி நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க. அப்போ பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே, பட் யூ ஆர் சம்படி ஹூ லைக்ஸ் டு இன்ட்ரடியூஸ் அ லாட் ஆஃப் நியூ டேலண்ட். உங்களோட சாங்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய நியூ சிங்கர்ஸை லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ வாட் அட்ராக்ட்ஸ் யூ இன் அ சிங்கர் ஆர் இன் அ பர்சன்? நீங்கள் வந்து ஒரு பர்சன் கிட்ட என்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறீங்க ஒரு நியூ கமரை லான்ச் பண்ணணும்னா? அவங்களுக்கு வந்து கர்நாடிக் தெரியணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஃபோக் தெரியணும். ஓகே, ஃபோக் தெரியணும்னு அவசியம் இல்லை, கர்நாடிக் தெரியணும், இது ரெண்டும் தெரிய வேண்டாம், வெஸ்டர்ன் தெரியணும், ஏதாவது ஒன்றில் நீ ஸ்பெஷலாக இருக்கணும். சில ரெண்டு வரும்போது சொல்லுவாங்க, சார் நான் ரொம்ப மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் சார் அப்படின்வாங்க. அவங்க வயசு 30 இருக்கும். அப்படிங்களா, சூப்பர், என்ன பண்ணியிருக்கீங்க? இல்லை சார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார் அப்படின்வாங்க. சரிங்க, இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது, என்ன பண்ணீங்க, மியூசிக் சம்மந்தமாக ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மட்டும் அப்படின்வாங்க. அப்போது என்ன இன்ட்ரெஸ்ட்னு எனக்கு புரியல, ஒரு மியூசிக் கற்றுறது இல்லை, ஒரு பியானோ வாசிச்சது இல்லை, ஒரு கிட்டார் வாசிச்சது இல்லை, பாட ப்ராக்டிஸ் பண்ணதில்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, நான் பாட முடியுமா, எங்கே பாடுவீங்க? நான் வீட்டிலலாம் பாடும்போது எல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க, ரொம்ப சந்தோஷங்க, இப்படி தான் வரும். ஸோ நான் வந்து நீங்கள் பாடணும்னு நினச்சிங்க என்ன சொன்னால் ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது, ஒரு ஃபோக் கற்றுக்கணும், இல்லைனா ஃபோக்கில் இல்லைனா ஒரு கிளாசிக்கல் கற்றுக்கணும். அந்த ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வாய்ஸ் மோல்ட் ஆகும், அந்த விஷயங்கள் ஆச்சுன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் ஓகே. But how approachable are you as a music composer? Very fresh talent ungala vandu reach pannona, how can they do that? Enoda email id vandu vijayantonymusic@gmail.com. I hope you got that. Romba simple. Adha mari Facebook la pathinga enoda regular updates irukku, facebook.com/vijayantonyinfo. Okay. twitter.com/vijayantony. அப்புறம் என்னோட ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும்னு சொன்னால் flickr/vijayantony அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனாக தான் என்னோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஏன்னா உங்களோட வெப்சைட் கூட நான் இன்றைக்கி பார்த்தேன், அதில் கூட வந்துட்டு இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் யூ விஜய் ஆண்டனி ஆஸ் அ மியூசிக் கம்போசர், பட் ஆல்சோ டு என்கரேஜ் ஃப்ரெஷ் டேலண்ட்னு போட்டிருக்கீங்க. ஸோ ஈவன் த்ரூ தட் வெப்சைட் பீப்புள் கேன் ரீச் அவுட். ஆமாம், சீரியஸாக அவங்களோட சாங் வந்து MP3 இத்தனைக்கும் கொடுத்த பிறகு அவங்க நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் சார், அவங்கள பார்க்கணும்னு தான் சொல்லுவாங்க, தவிர்த்து சாங் அனுப்ப மாட்டாங்க. சிம்பிள், ஒரு ஆடியோ அட்டாச் பண்ணி அனுப்புறது வந்து ரொம்ப சாதாரண மேட்டர். அது அத்தனைக்கும் என்னோட மெயிலெலாம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், சாங்ஸ் வாய்ஸஸ் வந்தால் இந்த ஃபோல்டரில் போய் உட்காந்துரும், வீடியோஸ் வந்தால் இங்கே வந்துடும், ஃபோட்டோஸ் வந்தால் இங்கே வந்துடும், பிரித்து எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிறேன். அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக அவங்க வாய்ஸ் பைட்டை வந்து MP3 ஃபார்மேட்டில் அனுப்பலாம், அவ்வளோதான். என்ன எனக்கு பிடிச்சிருந்தா கூப்பிடுவேன், அனுப்பிட்டு இருந்தாலும் நான் கூப்பிடணும் அப்படின்லாம் இல்லை, நிறைய டென்ஷன் இருக்குது, வேலை இருக்கு இல்லையா. நீங்க இப்ப சொன்னதுல வச்சு ஐ அண்டர்ஸ்டுட் ஒன் திங், நீங்க வந்து மியூசிக் கம்போசரா இருக்கும் போது இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு, இப்ப நீங்க ஆக்டர் எல்லாம் ஆயிட்டீங்கன்னா அவ்வளவுதான் ஃபேன்ஸ் வந்து தாங்க முடியாம போயிடும் போல இருக்கு. போலாம், இல்லைன்னா ஒன் இல்ல மொட்டு மொத்தமா எல்லாரும் ஜீரோ ஆயிடலாம். ஐ ஹோப் இட் வில் பி தி அதர் வே, யூ கெட் அ லாட் ஆஃப் ஃபேன்ஸ். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மியூசிக் கம்போசிங் தமிழுக்கு பண்ணிருக்கீங்க, கன்னடா பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் தெலுங்கு கூட பண்ணிருக்கீங்க, எந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆர் இஸ் தேர் அ டிஃபரன்ஸ் அட் ஆல்? இல்லை, எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டேரக்டர் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணுறது பிடிச்சிருக்கு. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் நினச்சது வரணுன்றதுக்காக நல்ல நல்ல டியூன் நான் கொடுக்குறதெல்லாம் மிஸ் பண்ணுவாங்க. சிலர் வந்து என் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு நல்ல டியூன் ஏதாவது நல்லா கொடுங்க சார் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு நல்லா இது பண்ணுவாங்க, சூப்பர் இது நான் அந்த சீனில் வச்சுக்கிறேன், இது வந்து நான் அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க. சிலர் வந்து ஒரு என்ன நல்ல உண்மையில் ஒரு ப்ராஜெக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 6 இல்லை 1 ஒருத்தர் கூட ட்ராவல் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ வந்து நீ க்ரியேட்டிவாக இருந்தால் மட்டும் பார்த்தாது, நானும் நீ ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கணும், ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசி பழகி ஜாலியாக இருந்துட்டு அந்த ட்ராவல் வந்து ரொம்ப ஸ்மூதாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்லை, நான் ஒர்க் பண்ணக்கூடிய டேரக்டர் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ஸோ அது முதல் மீட்டிங்லேயே எனக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ ஃப்ரெண்ட்லி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சூஸ் பண்ணிட்டு நான் போயிடுறேன். Do you have Bollywood dreams? ஹிந்தி தெரியாது எனக்கு, ஆக்சுவலாக ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு,
ஒரு பிஃபோர் டூ இயர்ஸ் as an actor or as a music composer இப்படி கேட்டிங்கள இல்ல போட் நீங்க வந்து மியூசிக் இப்ப ஃபர்ஸ்ட் நான் லான்ச் ஆகட்டும் ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு மியூசிக் டைரக்டரா தான் அந்த லாஸ்ட் மினிட்ல அது வந்து நான் டிரா பண்ணிட்டேன் ஐடியாவை ஸோ மேபி இந்த நான் படத்துக்கு அப்புறம் நான் ஆக்டராக லான்ச் ஆகும்போது என்னோட ரீச் என்னோட கான்டாக்ட் அடுத்த படம் வந்து விஜயன் ஃபிலிம் கார்பரேஷன் ப்ரொடியூஸ் பண்ண போகுது ஸோ இன்னும் இந்த படத்தை நான் ஹிந்தியில் தெலுங்கில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன் ப்ரொடியூசராக லான்ச் ஆகிறேன் ஸோ மேபி என்னோட இன்னும் நிறைய பண்ணலாம் அப்போ ஹிந்தியில் நான் நிறைய விஷயங்கள் இன்னும் இப்போ நினைக்கிறத விட பெரிய விஷயங்கள் பண்ணலாம் சான்சஸ் இருக்கு பட் ஒன் திங் யூ செட் ஹிந்தி தெரியாதுன்னு பட் மியூசிக் இஸ் எ யூனிவர்சல் லாங்குவேஜ் சொல்றாங்க இல்லையா ஸோ டு யூ திங்க் நாலேஜ் ஆஃப் எ லாங்குவேஜ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் வென் யூ ஆர் கம்போசிங் இல்ல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சா பிளஸ் ஹிந்தி தெரிஞ்சால் வந்து நம்ம ஈஸியாக ஒருத்தர் பேசலாம் கம்யூனிகேட் பண்ணலாம் அந்த அவர் கதை சொல்லும்போது அந்த கதையை நான் உள்வாங்கிக்கும் போது இல்லை குல் சார் வந்து என்கிட்ட ஒரு நல்ல ஒரு ரிலீஸ் வச்சிருக்கு தம்பி கம்போஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது ஆமாம் சார் சூப்பர் சார் இந்த லைன் மியூசிக் பண்ண அப்படி வரும் சார் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இப்போ நமக்கு அதெல்லாம் கிடையாது இப்போ அழகாய் பூத்தது இல்லை அவள் அப்படி ஒன்று மழை இல்லைன்ற பாட்டு பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இதை கம்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணி அப்புறம் கம்போஸ் பண்ணேன் கரிகாலங்கால போல பாட்டு வந்து லிரிக்ஸ் பார்த்து கம்போஸ் பண்ணேன் ஆத்துச்சூடி அந்த பல சாங்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட் ஆகும் எனக்கு தானா வந்துடும் ஓகே ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பிஸின்னு தெரியுது யூ டூயிங் மியூசிக் கம்போசிங் யூ டூயிங் ப்ரொடியூசிங் யூ டூயிங் ஆக்டிங் ஸோ ஹவு டு யூ அன்வைண்ட் அண்ட் ஸ்பெண்ட் டைம் வித் யோர் ஃபேமிலி அதனால தான் வீட்டிலேயே ஸ்டுடியோ வச்சிருக்கேன் இப்போ நாங்கள் பேசி முடிச்சுட்டு மேலே போயிட்டேன்னா வீட்டில் போய் உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்க ஃபேமிலியில் எனக்கு ஒரு ஒய்ஃப் ஒன்னே ஒன்று தான் இப்போதைக்கு ஒன்று ஒரு ஒய்ஃபாக தான் இருக்கும் கடைசி அப்புறம் வந்து ஒரு டாட்டர் இப்போ எனக்கு பேர் மீரா ஒய்ஃப் பேர் ஃபாத்திமா ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருந்தேன்ல ஃபேமிலியில் ஜீரோ என்ன நடக்குது என்ன செய்கிறாங்க என்ன ஃபேமிலி மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாகவே அவங்க பார்த்துக்குறாங்க ஒய்ஃப் அப்படி பார்க்கறதுனால தான் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணுறதும் ப்ரொடியூஸ் பண்ணுறதும் டெக்னிக்கலாக நான் மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லை இன்ஜினியர் கூட நான் ப்ரோக்ராம் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணுறேன் எத்தனையும் எல்லாமே பண்ணுறதுக்கு பண்ண முடிஞ்சதுக்கு ஒரே காரணம் வந்து ஃபேமிலி வந்து என்னை வந்து ஒரு குழந்தை மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு போகிற பையன்கிட்ட உங்கள் அம்மா வந்து என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க அவனுக்கு போய் படிடா படிச்சுட்டு வா ஹோம்ஒர்க் பண்ணி எழுது தூங்கு ஸோ ஒரு வரைக்கும் வாயில் ஓட்டி விடுவாங்க இல்லையா இதே தான் எனக்கு நடந்துட்டுருக்கு ஆக்சுவலாக அதுதான் நடந்துட்டுருக்கு ஒரு ஸ்கூலில் படிக்கிற பையன் மாதிரி தான் இன்னும் நான் ஃபீல் பண்ணுறேன் இன்னும் படிச்சுட்ருக்கேன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக மியூசிக் தெரிஞ்சு சம்மந்தமாகவும் சரி படம் சம்மந்தமாக படிச்சுட்ருக்கேன் டோட்டலாக வந்து ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு குழந்தை மாதிரி தான் என் ஒய்ஃபுக்கு பெரிய பையனா சின்ன பிள்ளை என்னோட டாட்டர் தட்ஸ் வெரி ஸ்வீட் ஐ திங்க் யூ ஹேவ் அ வெரி ஸ்வீட் வைஃப் அவுட் தேர் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் விஜய் இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணதுல அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஆல் தி சக்சஸ் ஃபார் நான் அண்ட் ஆல் யூர் அப்கமிங் ப்ராஜெக்ட் தேங்க் யூ உங்களுக்கு இந்த ஷோ பத்தி ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா ப்ளீஸ் இமெயில் அஸ் ஆர் இமெயில் அட்ரஸ் இஸ் ஃபீட்பேக் அட் ndtv-hindu.com அண்டில் ஐ சி யூ அகேன் நெக்ஸ்ட் வீக் திஸ் இஸ் திவ்யா சிங்காரவேலு சைனிங் ஆஃப் பை பை